வணக்கம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பிரிட்டனின் பிரதமரான பின்னர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மிக விரைவாக எடுத்து வருகிறார். பிரிட்டனில் குடும்ப வன்முறையை தடுப்பதற்கான ஒரு புதிய சட்டம் மக்கள் ஆதரவை பெற அவர் எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக இப்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் பிரிட்டிஷ் பிரதம மந்திரியாக வருவார் என்று எந்த ஒரு இந்தியனின் கனவுகளிலோ அல்லது எந்த இந்தியனின் எண்ணங்களிலோ இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. சுதந்திர போராட்ட தியாகிகளான நம் முன்னோர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமராக போது மிக அதிகம் மகிழ்ச்சி அடைந்தது அவர்களாகத்தான் இருக்கும். காரணம், இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை காலனியாக்கி அடக்கி ஆண்டிருந்த பிரிட்டனை இன்று ஒரு இந்தியர் ஆள்கிறார். அது நமக்கு தரக்கூடிய மனநிறைவை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. என்னவானாலும் பிரதமரான பிறகுள்ள ரிஷி சுனக்கின் ஒவ்வொரு அசைவும் அவர் ஒரு சாதுரியமான அரசியல் தலைவர் என்பதை நிரூபிக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யும் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளுக்கு மின்னணு டேக்குகள் பொருத்துவது உள்ளிட்ட சீர்திருத்தங்களை பிரிட்டனில் செயல்படுத்த இப்போது ரிஷி சுனக் தயாராகி வருகிறார். சட்ட மாற்றத்தின் ஒரு பகுதியாக ஒரு இணையை கட்டுப்படுத்துவதோ அல்லது வற்புறுத்துவதோ கூட உடல் ரீதியான வன்முறைக்கு சமமாக கருதப்படும். அடுத்த வாரம் முதல் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுபவர்கள் இங்கிலாந்து முழுவதும் உள்ள 18 அலுவலகங்களில் இருந்து அவசர உதவியை பெற முடியும். அதோடு போஸ்ட்கோட் செக்கர் மூலமாக ஒருவர் அவர் இருக்கும் இடத்திற்கு மிக அருகாமையில் உள்ள சேவை மையம் எது என்பதை தெரிந்து கொண்டு அங்கு தொடர்பு கொள்ளலாம். ஆஸ்க் ஃபார் ஏஎன்ஐ எனப்படும் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான மற்றும் தனிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான காவல்துறை சேவையை வழங்குகிறது. சட்டம் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்தை அடையும் போது கட்டாய நடத்தையின் அடிப்படையில் ஒரு வருடம் அல்லது அதற்கும் அதிகமான சிறை தண்டனை பெற்ற குற்றவாளிகள் வன்முறை அல்லது பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டில் இடம்பெறுவதை உறுதி செய்யும் சட்டமும் அதில் அடங்கும். மேலும் குடும்ப வன்முறை குற்ற தண்டனை பெற்றவர்களுக்கு ஒரு டேக் பொருத்தப்படும். அதன் மூலம் அவர் பாதிக்கப்பட்டவரின் வீட்டின் அருகில் குறிப்பிட்ட தூரத்திற்குள் செல்ல தடை விதிக்கப்படும். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். எந்த ஒரு பெண்ணும் அல்லது சிறுமியும் தனது வீட்டிலோ அல்லது சமூகத்திலோ பாதுகாப்பற்றவராக உணரக்கூடாது என்பதற்காக இதுபோன்ற குற்றங்களை ஒழிக்க நான் உறுதியாக முடிவெடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் ரிஷி சுனக். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை கையாள்வதற்கும் குற்றவாளிகளை கையாளும் முறையை கடுமையாக்குவதற்கும் நாங்கள் காவல்துறைக்கு முன்னுரிமை அளிக்கிறோம். இவ்வாறான குற்ற செயல்கள் மேலும் இடம்பெறாமல் தடுப்பதும் குற்றவாளிகளை உரிய நேரத்தில் சட்டத்தின் முன் நிறுத்துவதுமே இதன் நோக்கமாகும் என ரிஷி சுனக் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள போலீஸ் படைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தேசிய அச்சுறுத்தலாக கருதி செயல்பட வேண்டும். அதன் மூலம் இனி யாரும் அத்தகைய வன்முறைகளால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் காவல்துறை உறுதியுடன் இருப்பதாகவும் உள்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். குடும்ப வன்முறைக்கு எதிராக தேசிய காவல்துறை தலைமை உதவி ஆணையரும் பல்வேறு வகையான குடும்ப வன்முறைகளை கையாள்வதற்கான இலக்கு நடவடிக்கைகளை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்தாலும் தற்போது இந்த புதிய நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவரது இந்த நடவடிக்கைக்கு சமூக ஊடகங்கள் உட்பட குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களிடம் இருந்து பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. இது நிச்சயமாக பிரிட்டனில் அடுத்து நடக்கவுள்ள தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது.